நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா தண்ணியை தாகத்துக்காக தான் குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உடம்பில் ஏற்படுற பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியது தான் இந்த தண்ணி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படுற நோயை வயிற்றுல இருந்து தாங்க ஆரம்பிக்கும் வயிறை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் எந்த நோயும் வராமல் எளிதாக தடுக்க முடியும் அதுக்கு தண்ணி தான் ரொம்ப உதவியாக இருக்குது காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் பல நோயிலேருந்து நாம் விடுபட முடியும் ஏன்னா நம்ம உடம்பில் உள்ள செயல்பாடுகளை எல்லாமும் முறையாக செயல்படுறதுக்கு இந்த தண்ணி ரொம்ப முக்கியம் தசையில் எழுபது சதவீதமும் மூளையில் தொண்ணூறு சதவீதமும் இரத்தத்தில் எண்பத்து மூணு சதவீதமும் தண்ணீர் நிறைஞ்சிருக்கு அதனால தான் உடம்பில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் தண்ணீர் ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்குது இந்த வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிற பழக்கம் ஜப்பான்லேருந்து தாங்க வந்தது ஜப்பானில் உள்ள மக்கள் பெரும்பாலும் காலையில் எழுந்த உடனே பல்லு கூட தேய்க்காம ஒரு நாலு டம்ளர் தண்ணியை குடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் எது வேணாலும் சாப்பிடுவாங்க இதனால தான் அவங்க ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க சரி இந்த தண்ணியை வெறும் வயிற்றுல எப்படி குடிக்கிறது நம்ம பல்லு தேய்க்காமலாம் குடிக்கிறத விட பல்ல தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியே குடிங்க அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரமாவது எதுவும் சாப்பிடாம இருங்க இத மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால குடல் நல்லா சுத்தமாகுது இந்த குடல்ல உள்ள நச்சுக்கள் அழுக்குகள் எல்லாம் வெளியேறுது இதனால ரொம்ப எளிதா மலங்கழிக்க முடியும் இப்படி தினமும் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க மலச்சிக்கல் பிரச்சனையால ரொம்ப நாள் ஆஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவசியம் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை பின்பற்றணும் இந்த செயல் அவங்கள மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புல மூளை முடுக்கில் தங்கியிருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே சிறுநீர் மூலியமாக வெளியேற்றிடும் தொடர்ந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு இரத்த அழுத்தம் சீரான முறையில் இருக்கும் வாயு தொல்லை இருந்தால் அதையும் இது போக்கும் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால உடம்புல உள்ள கழிவு நச்சு வெளியேறிடுது இதனால பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் ரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுனால நாம் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போம் சில பேருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் தலைவலி வருங்க இதே மாதிரி நீர்ச்சத்து குறைவால் அடிக்கடி தலைவலி வந்து அவஸ்தப்படுறவங்க வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டு வந்தால் அவங்களோட நீர்ச்சத்து அதிகமாகி தலைவலியும் குறையும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது மூலயமா வயிற்றில் புண்ணு எதுவும் வராமல் தடுக்க முடியும் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க அவசியம் இந்த செயலை செய்யணும் இந்த வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது மூலயமா இன்சுலின் அளவும் நம்ம உடம்புல சீராக இருக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்க இது உதவும் அதே போல் காசநோய் இருக்கிறவங்க இந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா காசநோய் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும் சில பெண்களுக்கு மாதவிடாயில் பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்க காலையில் இந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றது மூலயமா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அதனால் உங்களால் ரெண்டு டம்ளர் குடிக்க முடியாட்டால் கூட ஒரு டம்ளர் அளவுக்காவது தண்ணியை வெறும் வயிற்றில் குடிங்க எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வெறும் வயிற்றுல தண்ணியை குடிக்கணும் இது உடம்புல மெட்ட அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றி உடல் எடையை குறைக்க உதவு சில பேருக்கு முகத்தில் பரு கரும்புள்ளி இதெல்லாம் வரும் இதுக்கு காரணம் குடல் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது தான் தண்ணியை குடிக்கிறது குடல் பருக்கள் எதுவும் வராது முகமும் பலிச்சின்ன அழகா இருக்கும் காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான பழக்கமா இருந்தா கூட அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் குடிக்க கூடாது அது பல்வேறு சிறுநீரக பிரச்சனையோ கொண்டு வந்துடும் அதே போல் நீங்க எப்ப தண்ணி குடிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்த நிலையில குடிக்கிறது நல்லது நின்னுகிட்டே தண்ணி குடிக்கிறது வயிற்றுல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதே போல் நீங்கள் உணவு சாப்பிட்றப்ப நடுவில் அடிக்கடி தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா இது நமக்கு தொப்பைய வர வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போய்டும் சாப்பிட்றதுக்கு பிறகு தண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தவிர்க்க முடியாத சமயத்தில் தான் சாப்பாட்டுக்கு இடையில தண்ணி குடிக்கலாம் அதனால் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க